ஒரு அடிக்கு மேலே போங்க. தொப்பி போட்ட ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பேர் மார்க்கோ போலோ. அவர் ஒரு ஐரோப்பக்காரர். இனிமே நீ எல்லா சிவன் கோயிலையும் உச்சத்தில் இருப்ப. ஐகிரி நந்தினி நந்திதமேதி. நியூஸ் 18 உள்ளூர் நேயர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செல்வம். நான் ஒரு டேட் டீச்சர், கைடாகவும் இருக்கிறேன், அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு கைட். இப்போது தஞ்சை பெரிய கோயிலில் எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்ல. சில விஷயங்கள் எனக்கு பிடித்தது, உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சார், இந்த விமானத்தில் இங்கே பாருங்கள், ஒரு அற்புதம் காமிக்கிறேன். சிவன் கையில் கத்தி இருக்குது. அதுக்கு மேல் மாடத்துக்கு போங்க. சிவன் கையில் வில்லம்பு இருக்குது. அதுக்கு மேலே போங்க. ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுலேருந்து ஒரு அடிக்கு மேலே போங்க. தொப்பி போட்ட ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பேர் மார்க்கோ போலோ. கிரேட் ட்ராவலர். இந்தியாவுக்கு 14வது நூற்றாண்டு தான் இந்தியாவுக்கே வர்றான். இது கட்டி முடித்தது 11வது நூற்றாண்டு. நாம் ஐரோப்பாக்காரர்களோட நெருங்கிய பிஸ்னஸ் லிங்க் வச்சுருந்தோம். அதனால் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக லேட்டர் எடிஷன் பிற்காலத்தில் இது இணைக்கப்பட்டிருக்கு. அந்த மார்க்கோ போலோ தலைக்கு மேலே பாருங்களேன், ஒரு ராட்சசனுடைய தலை ஒன்று இருக்குது. அது என்ன பேர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு முறை ஒரு அரக்கன் நேராக சிவன்ட்ட வருவான். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உங்களே சாப்பிட்ற போகிறேன்பான். சிவன் ரொம்ப கோவம் வந்து, இப்போ உடம்பு முழுக்க எனக்கு அகங்காரம் இருக்குது, ஈகோ இருக்குது, நீ ஒன்றையே சாப்பிட்டுக்கம்பார். காலிலேருந்து சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருப்பான், கழுத்து வந்தோடனே நிறுத்தி, இப்போ உடம்புல இருந்த ஈகோ பூரா உன்னை விட்டு போயிடுச்சு, நீ பர்ஃபெக்ட் ஆகிட்ட, இனிமேல் நீ எல்லா சிவன் கோயிலையும் உச்சத்தில் இருப்ப. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, என்ன முடியாத அளவுக்கு உச்சத்தில் இருக்குது. இதுக்கு பேர் கீர்த்தி முகம்னு பேர், கீர்த்தி முகம். இதில் கிடைச்ச மாறல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ விட்டுட்டோம்னா உச்சத்துக்கு போகலாங்கிறது மாறல் நீதி. நம்ம வீட்டில் இதே மாதிரி பொம்மை தான் திருஷ்டி பொம்மைன்னு வச்சுருக்கோம். சார், மகிஷாஸ்வர மர்த்தினி, மகிடா அப்படின்னாலே எருமைன்னு அர்த்தம். ஒரு முறை ஒரு அரக்கன் எருமை உடையத்தில் வர்றான். பார்வதி புரிஞ்சுக்கிட்டு அவனோட சண்டை போட்டு அவனை கொன்று அவன் தலையில் ஏறி நிற்கிறாங்க. அன்னையிலேருந்து இவங்களுக்கு பேர் மகிஷாஸ்வர மர்த்தினின்னு பேர். கையில் பார்த்தீங்கன்னா சங்கச்சக்கம் வச்சுருப்பாங்க சார். இப்போது ஒரு அருமையான பாட்டு இருக்குது சார், ஒரு ரெண்டு வரி மட்டும் பாடுறேன் பாருங்கள். பியூட்டிஃபுல்லான சாங். ஐகிரி நந்தி நீ நந்திதமேதி நீ விஷ்ப வினோதி நீ நந்தனுதே கிரிவர விந்து சிரோதி நீ வாசி நீ விஷ்ணு விலாசி நீ ஜஸ் நுனுதே பகவதி ஹே சிதி கண்ட குடும்பி நீ பூரி குடும்பி நீ பூரி குதே ஜய ஜய ஹே மகிஷாஸ்வர மர்த்தினி ரம்ய கபர்தினி சைல சுதே.